ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் வழக்கம் போல் தான் ஒரு இடத்துல தேனீ பிடிக்க வந்திருக்கோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தேனீ வந்து நாம் அடைஞ்சிருக்க இடத்துலேருந்து நாம் பிடிக்கலை. அது இப்போ தான் புதுசாக வந்து ஒரு கூட்டம் பிரிஞ்சு வந்திருக்கு. அந்த கூட்டத்தை தான் நாம் வந்து இப்போ பிடிக்க வந்திருக்கோம். இந்த மாதிரி கூட்டத்தை நாம் எப்போதுமே பிடிக்க வரும்பொழுது காளி பெட்டி மட்டும் கொண்டு வரக்கூடாது. அந்த காளி பெட்டியில் ஆல்ரெடி நம்ம வச்சுருக்க கூடல இருந்து ஒரு தேன் அறைய நல்ல ஒரு வளமான ஒரு குஞ்சு மற்றும் அப்புறம் வந்து புழுக்கள் அப்புறம் தேன் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு புழு அறையையும் நாம் வந்து ஒரு தேனி பெட்டியிலேருந்து நாம் வந்து எடுத்துகிட்டு வரணும். அந்த மாதிரி அறையை கொண்டு வந்தோம் அப்படின்னா அதை வச்சு தான் நாம் வந்து இந்த தேனின் கூட்டத்தை வந்து நாம் வந்து கொஞ்சம் எளிமையாக பிடிக்கலாம். ஏன் அப்படின்னா, வெறும் தேனீக்களை நாம் வந்து கூட்டுக்களை பிடிச்சு பிடிச்சு நாம் வந்து அடைக்க முடியாது. அது உட்காருறதுக்கு வந்து நாம் ஒரு சொகுசான ஒரு இடத்த அதுக்கு, அதாவது அதனுடைய இருப்பிடம் ஒன்றே இருக்கக்கூடிய ஒரு இடத்த தான் நாம் அதுக்கு கண்டிப்பாக கொடுத்தாகணும். அதற்காக நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதோடைய ஒரு தேன் அறையவே நாம் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு கொடுக்கும் பொழுது அது எளிமையாக நம்பி அந்த கூடில் வந்து ஏற ஆரம்பிச்சிடும். அப்படி ஏறும்போது நாம் வந்து ராணி தேனி அதில் இருக்குதா அப்படிங்கிறதையும் நாம் வந்து கவனமாக பார்த்து நம்ம பிடிக்கணும். அப்படி ராணி தேனியை நாம் பிடிச்சிட்டோம் அப்படின்னா, ராணி தேனியை பிடிச்சதுக்கு அப்புறமா வந்து அதை நாம் வந்து குயின் கேட்டுக்குள்ளே, அதாவது குயின் கேஜுன்னு சொல்கிற அந்த பாக்ஸுக்குள்ளே அடைச்சி அதையும் நாம் கொண்டு வந்திருக்க பெட்டியில் உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறமா வந்து அதில் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு தேனீக்களை வந்து நாம் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நம்ம களைச்சி விட்டாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே அந்த பெட்டிக்குள்ளே வந்துடும். நாம் இப்போ வந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த ஃப்ரேமில் வச்சு அதில் இருக்கக்கூடிய பெரும்பாலுமான தேனீக்களில் ஒரு 80% தேனீக்களை வந்து நாம் வந்து எல்லாத்தையும் இந்த ஃப்ரேமில் ஏற வச்சிட்டோம். திடீர்னு எல்லா தேனீக்களும் பார்த்திங்கன்னா வேகமாக வந்து கொண்டு வந்திருக்க ஃப்ரேமில் வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் ஒரு வேளை இதில் வந்து ராணி தேனி வந்து ஃப்ரேமில் தான் ஏறிட்டோம் அப்படின்னு நினச்சி நாங்கள் ஃப்ரேமையும் நல்லாவே பார்த்துட்டே இருந்தோம். நாம் அதே சமயத்தில் வந்து அந்த மரக்கொம்புலையும் பார்க்கணும், தேனி ராணி தேனி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும், அதில் இருந்த எல்லா தேனீக்களுமே அப்படி மலை மலை மலைன்னு வேகமாக நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய ஃப்ரேமில் இறங்கிட்டு இப்போ நாம் கொண்டு வந்து அந்த ஃப்ரேமை வந்து நம்ம கொண்டு வந்திருக்க பெட்டியில் வந்து உள்ளே வச்சிட்டோம். ஆனாலும் இந்த ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராணி தேனி வந்து இல்லை, அது வந்து மேலே கொம்பில் தான் இருந்துச்சு. அதை நான் வந்து இப்போ பிடிச்சிட்டோம். இப்போ பிடிச்சி அதை வந்து நம்ம தலையில் போட்டிருந்த தொப்பிக்குள்ளே தான் அந்த ராணி தேனி இப்போ நம்ம வச்சுருக்கோம். அப்படின்னா நம்ம ரொம்ப அழுத்தியும் அந்த ராணி தேனியை பிடிக்க முடியாது, ரொம்ப மெதுவாக தான் பிடிக்க முடியும். அதனால் அது வந்து எப்போ வந்து நம்ம கையிலேருந்து விடுபட்டு பறந்து போவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் நாம் வந்து இந்த மாதிரி தொப்பிக்கில் வச்சு இப்போ இதை வந்து குயினை அடைக்கக்கூடிய இந்த குயின் பாக்ஸுக்குள்ளே வந்து நம்ம அடைச்சிட்டோம். இப்போ இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய ஓட்டை இருக்கும். இந்த ஓட்டை வழியோடி வந்து ராணி வெளியே வர முடியாது. ஆனால் வேலைக்கார தேனிகள் வந்து இந்த ஓட்டைக்குள்ளே போய் அந்த ராணி தேனியை வந்து பார்க்க முடியும். இப்போ நாம் பிடித்த ராணி தேனியை நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய பெட்டிக்குள்ளே வச்சிட்டோம். வச்சதுக்கப்புறமா நாம் வந்து அந்த கம்பில் இருந்த எல்லா தேனீக்களையும் நாம் வந்து புகையை பயன்படுத்தி களைச்சி விட்டுட்டோம். அப்படி களைச்சி விட்டோம் அப்படின்னா அந்த தேனீக்கள் வேறு எங்கேயுமே போகாது, எல்லாமே வேகமாக நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த பெட்டியில் வந்து அடைஞ்சிரும். இப்படி அடைஞ்சதுக்கப்புறமா நாம் வந்து இந்த பெட்டிகளை வந்து நல்லா இருட்டினதுக்கப்புறமா, ஒரு 6 மணி 7 மணிக்கு அப்புறமா இருட்டினதுக்கப்புறமா நாம் இந்த இடத்துலேருந்து நாம் வைக்கக்கூடிய நம்ம இடத்துக்கு வந்து நம்ம மாற்றி கொண்டு போயிடலாம். இப்படி கொண்டு போகக்கூடிய அந்த பெட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா சுமார் ஒரு 3-4 மாதத்தில் நமக்கு நல்லா தேன் கிடைக்கக்கூடிய ஒரு பெட்டியாக மாறிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.